ஈவினிங் கரெக்டா 6 மணி. இந்த 6 மணில ஜின்கள் வந்து வெளியேறக்கூடிய விஷயமா இருக்கு. அதாவது ஜின்கள் வந்து தூங்கி எந்திரிக்கக்கூடிய டைமா இருக்கு. நான் என்னோட சேனல்ல ஜென்ல பத்தி நிறைய அப்டேட் கொடுத்துட்டு இருக்கேன். எபிசோட் 1 சொல்லிட்டு நிறைய அப்டேட் போயிட்டு இருக்கு. அதே குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, ஜின்னா என்ன, ஜின்கள் என்ன இருக்கும், ஜின்களுடைய உரிமை எப்படி இருக்கும், ஜின்களுடைய சாப்பாடு என்னன்னா, அதை முதற்கொண்டு எல்லாத்தையும் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கேன். கண்டிப்பா பாக்காதவங்க கண்டிப்பா போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ அந்த எல்லா வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. இந்த ஜின்கள்லாம் என்ன மாதிரி நேரத்தில் வெளியே வரணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருந்தீங்க, என்னோட பழைய வீடியோ கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த வீடியோ நான் எடுக்கவே அதுதான் காரணம், ஒருத்தர் கேட்டிருந்தாரு என்கிட்ட. ஸோ என்ன அப்படின்னா, ஸோ மனுஷங்களை எப்படி ஒரு ரொட்டீன் டைம் ஃபாலோ பண்றோம், காலை எழுந்திரிக்கிறது திரும்பி மதியம் வந்து சாப்பிட்றது முதல் கொண்டு வேலை செய்யறது முதல் கொண்டு திரும்பி நைட் ஆனிச்சுன்னா ஃபேமிலியோட கொஞ்சம் என்ஜாய் பண்ணி திரும்பி படுக்கணும், என்ன டைம் வந்து படுத்துல. ஸோ அது மாதிரி ஜின்களுக்கு இது டைமிங் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்க வரையிட்ட. ஸோ இதுக்கான விஷயம் தான் நம்ம வீட்டு பார்க்கணும். இப்போ மனுஷங்களை வந்து காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நமக்கு அதுக்குள்ள ரொட்டீன் அந்த டைம் நம்ம ஃபாலோ பண்றோம்ல. ஸோ ஜின்களுக்கு நம்மள மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் இருக்கு. ஸோ அது என்ன டைம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஈவினிங் கரெக்டாக 6 மணி. இந்த 6 மணில ஜின்கள் வந்து வெளியேறக்கூடிய விஷயமா இருக்கு. அதாவது ஜின்கள் வந்து தூங்கி எந்திரிக்கக்கூடிய டைமா இருக்கு. ஸோ நமக்கு எப்படி காலையில 5 மணில இன்னொரு சில பேர் அப்புறம் 4 மணிக்கு எந்திரிப்பாங்க. ஸோ இவங்க எப்படி 4 மணிக்கு எந்திரிச்சு நான் சொன்ன மாதிரி ஃபுல் ரொட்டீன் எப்படி பார்க்க பண்ணிட்டு நம்ம ஸ்டேட் பண்றோமோ அதே மாதிரி ஜின்கள் பார்த்தோம் அப்படின்னா, அவங்க எந்திரிக்கிற டைம் பார்த்தீங்கன்னா மாலையில, அதாவது சாயந்தரம் கரெக்டாக ஈவினிங் டைம்ல 6 மணிக்கு மேல தான் ஜின்கள் எல்லாமே வந்து முழிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஸோ அதனாலதான் முஸ்லீம்ஸ்ல ஒரு சில விஷயம் பார்க்கும்போது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, உங்க சிறு குழந்தைகளை வந்து மாலையில, அதாவது வந்து இந்த பறவைகள்லாம் காலையில் இறைத்தடி போயிட்டு திரும்பி வந்து அதோட இடத்துக்கு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டைம், அதாவது சாயந்தர டைம் குறிப்பிட்டு சொல்றாங்க. இந்த டைம்ல உங்களோட சிறு குழந்தைகளை வந்து வெளியே வந்து விளையாட அனுப்பாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட ஹதீஸ்லாம் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வரும். ஸோ இந்த வீடியோல டைம் ஷோ பண்ண பாருங்க. ஸோ இதுதான் அதுக்கான ஆதாரம். இந்த டைம்ல பாத்தீங்கன்னா உங்க குழந்தைகளை வெளியே அனுப்பாதீங்க. சப்போஸ் அனுப்புனீங்கன்னா இந்த டைம்ல தான் ஜின்கள் வந்து நடமாடக்கூடிய விஷயமா இருக்கு, இதனால ஒரு குழந்தைங்க வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல வராங்க. ஸோ சொல்லியிருக்காங்க, இதுதான் உண்மையான விஷயம் கூட. ஸோ ஓகே, இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த ஜின்கள் எல்லாமே மாலை 6 மணிக்கு மேலதான் வெளியே வந்து வருதுங்கிற விஷயம் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாவே, அதுதான் சொல்ல வரேன். ஸோ நைட்டு ஃபுல்லாவே நம்ம எப்படி காலையிலேருந்து காலையில எழுந்திரிச்சு மதியத்தில் ரொட்டீன் பண்றோமோ நம்ம வேலையை பார்க்கறோமோ, ஜின்கள் இந்த 6 மணியை சூஸ் பண்ணி அந்த 6 மணிலேருந்து விடிய வரைக்கும் அதுக்கு ஒரு டைமா இருக்கு. அதுங்க ஃபேமிலி வந்து ரன் பண்ண ஒரு விஷயமா இருக்கு. ஸோ கேள்வி சின்னதாக இருந்தாலுமே இதுக்கான விஷயம் வந்து இதுக்கான விளக்கம் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. நான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். கமிங் வீடியோஸில் இன்னும் ஜின்களை பற்றி நிறைய பேர் கொடுக்க போகிறேன். ஸோ ஜின்களை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம இந்த சேனலை ஃபாலோ பண்ணிட்டே போகிறேன். இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், மறக்காம அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு சில சந்தேகம் வந்துச்சு அப்படின்னு ஜின்களை பற்றி சந்தேகம் இருக்குன்னா மறக்காம கேளுங்க. அதையும் நான் இந்த மாதிரி ஒரு வீடியோவை மேக் பண்ணி உங்கள்கிட்ட கண்டிப்பாக நான் சப்மிட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இஸ் நெக்ஸ்ட் நார்மல் ஸ்டேக். ஸோ பை, சீ யூ, டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.